ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாசினிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக கோயா எப்படி ரெடி பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து அன்ஸ்வீட் அண்ட் அதாவது ஸ்வீட்லெஸ் கோவா நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ கோவான் போது நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த பெங்காலி ஸ்வீட்ஸ், அதாவது வந்து நம்ம குலாப் ஜாமுன், காலா ஜாமுன், அதுக்கப்புறம் வந்து அல்வாஸ்க்கெலாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த கோவா இருந்தால் நம்ம நிறைய இது வச்சு நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணலாம். ஸோ அதை தான் நம்ம எப்படி ரெடி பண்ணணுன்றதை பார்க்கலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிடுது நமக்கு அந்த ஸ்வீட் அண்டும் சரி அன்ஸ்வீட் அண்ட் கோவாவும் கிடச்சிடுது. பட் இந்தியா விட்டு வெளியில் வந்துட்டால் மற்ற கண்ட்ரியில் வந்து இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்லேயே நம்ம எப்படி ஹோம்மேட்லாம் பண்ணலான்றதை நான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன்னா வந்து 250 ml ஆஃப் ஃபுல் ஃபேட் மில்க். ஸோ இது வந்து திக்கான நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் இருக்குல்ல. ஸோ நான் அது வந்து 250 ml, இது வந்து காசாத பால். ஸோ இது பச்சை பால் தான். இது வந்து 250 ml எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா மில்க் பவுடர், நமக்கு நார்மலாக அமுல், ஆவின் எல்லா பிராண்ட்லேயுமே இப்போ கிடைக்குது. அந்த மாதிரி 125 ml கப்பு, அதில் வந்து அதாவது ஹாஃப் கப். இப்போ 250 ml வந்து ஒரு கப் நீங்கள் பால் எடுக்கிறீங்கன்னா ஹாஃப் கப், அந்த கப்லேயே வந்து ஹாஃப் கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் ஹாஃப் கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ கீ பார்த்தீங்கன்னா நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். பட் ஆனால் இவ்வளோ நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இது ஹோம்மேட் கீ தான். இந்த கீ எப்படி பண்ணுன்றது உங்களுக்கு தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த கீ, ஹோம்மேட் கீ எப்படி பண்ணுன்ற ரெசிபியும் நான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க நம்ம இப்போ இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு நார்மல் நம்ம மில்க் பேன் இல்லைனா வந்து ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு மில்க் பேன் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் திக்கான பாட்டமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருக்கேன், இது சாஸ் பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நெய் நல்லா கரைஞ்சிருச்சு, லைட்டாக சூடாயிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா 250 ml ஆஃப் மில்க் எடுத்துக்கலாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, ஃபுல் க்ரீம் மில்க்கை அப்படியே சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பால் வந்து ஒரு கொதி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ 5 minutes ஆகும். ஸோ நான் அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். பால் பார்த்தீங்கன்னா இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த நெய்யோட. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிச்சுட்டு இருக்க டைம்லே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மில்க் பவுடரை ஆட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ கட்டி தட்டாமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆகாது. ஸோ நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் கோவா பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 minutes செஞ்சிடலாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே மில்கில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா தான் லேட் ஆகும். ஸோ நான் ஒரு கப் மில்க்குக்கு ஹாஃப் கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போய் செஞ்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு திக் ஆகும், அந்த லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் பண்ணுறது வந்து ஸ்வீட்லெஸ் கோயான்றதுனால நான் சுகர் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு அப்படி ஸ்வீட் உள்ளது வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கோயா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்வீட்ஸ் நான் சொன்ன மாதிரி குலாப் ஜாமுன், காலா ஜாமுன், அதுக்கப்புறம் வந்து பிரெட் அல்வா, கேரட் அல்வா, இது எல்லாத்துலையோட ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுடைய ஸ்வீட்டுக்கு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லை, நார்மலாக நம்ம இந்த மலாய் கோஃப்தா இந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்குமே வந்து இதை ஆட் பண்ணுவாங்க. மலாய் பன்னீர் டிக்கா அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 5 minutes நீங்கள் அப்படியே கலந்து விட்டுட்டே வந்தீங்கன்னா திக்னஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது லைட்டாக சைடில் வந்து உங்களுக்கு ஆடை மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து உள்ளே விட்டுட்டே வாங்க. ஸோ அதுதான் அப்படியே உங்களுக்கு திக்காக மாறும். ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டு ஆதிங்க, ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அது ஃபார்ம் ஆக ஆக அதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப வந்து அதிலே நீங்கள் எடுத்து எடுத்து விட்டு விடுங்க. ஸோ அப்படி ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக கோவா ஃபார்ம் ஆகிடும்.
இது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 1 வீக் வரையும் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்வீட்ஸ் எதனா செய்கிறதுக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணும்போது இன்னமும் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ நான் 5 மினிட்ஸ் கிட்டே பண்ணியிருந்தேங்க, 5 மினிட்ஸ்லேயே பாருங்கள் உங்களுக்கு அந்த இது திக்காக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு 5 நிமிஷம் கிட்டே நம்ம கலந்து கொடுத்தோன்னா நமக்கு கெட்டியாக நல்லா இன்னும் ஃபார்ம் ஆகிடும். 5 நிமிஷம் கூட தேவைப்படாது, இன்னொரு 3-4 நிமிஷமே போதும். ஸோ இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாமும் எடுத்து விட்டதுனால தான் நமக்கு சீக்கிரமாக செட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80% ரெடி ஆகிடுச்சு. சரி, ஒரு 5 நிமிஷம் நம்ம திரும்பவும் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க, நல்லா கொஞ்சம் அந்த வாட்டர்லாம் போயிடும். ஸோ அருமையான ஹோம்மேட் இன்ஸ்டன்ட் கோவா எப்படி பண்ணுன்றத பார்த்தோம். ஸோ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஸ்வீட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவா ஆட் பண்ணி செய்யும் போது ஸ்வீட்டோடைய ஃப்ளேவரும் சரி அதோடய டெக்ஸ்சரும் சரி இன்னும் நல்லா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹாஸ்னிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.